நாலாவது முறையாக தமிழகம் வந்தார் சரி கோவையில் பா ஜனதா தேர்தல் பிரச்சாரம் பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன பேரணி மக்கள் இருபுறமும் துரண்டு மலர்கள் தூவி வரவேற்றனர் நல்ல விஷயம் ஆமாம் அப்படி வெளியே தமிழ்நாட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு குழப்பவாதிகள் தானே ஐயோ நம்ம மீடியாவாக செமையாக குழப்பம் பத்திரிக்கை எப்படித்தனமாக இருக்க வேண்டும் நாட்டின் எல்லாம் உண்மை ஓட வேண்டும் ஒரு ரிப்போர்ட்டர்னாக்க அவங்க ஒரு மூளை வேறு மயிறு கீறு எல்லாமே உண்மையாக இருக்கணும் அதுதான் அதே சுற்றுங்க நம்ம எல்லா பக்கம் சுற்றுனா தான் மக்களுடைய கஷ்டம் அவங்களுடைய துயரம் துன்பம் எல்லாம் தெரியும் சுற்றுட்டுவோம் நான் அப்படி தான் நாங்கள் எல்லாம் ஊர் சுற்றுவோம் தான் மக்கள் படுற துன்பங்கள் எனக்கு தெரிகிறது அதனால் வீட்டில் உட்காந்து மட்டும் போட்டு என்ன பண்ணுற இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது போய் பட்டுதான் திண்டிவனம் மார்ச் பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பா ஜனதா பாமக கூட்டணி உறுதி ஆனது தொகுதிகளின் எண்ணிக்கையை டாக்டர் ராமதாஸ் என்று அறிவிக்கிறார் கோவையில் பிரதமர் மோடியின் படத்தை முகத்தில் அணிந்தவாறு கலந்து கொண்ட பெண்களை படத்தில் காணலாம் கர்நாடக மாநிலம் சிவ மோகாவில் பிரதமர் மோடியை பார்த்து உற்சாகமாக கையசைத்த பொதுமக்கள் குண்டுவெடிப்பில் இழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி மலதுவி அஞ்சலி செலுத்திய காட்சி கோவில் பிரதமர் மோடி விண்ணை பிறந்த கோஷம் சேலத்தில் இன்று பேசுகிறார் மதம் தொடர்பாக பேசவில்லை அநீதி ஊழல் பொய்யின் சக்தி குறித்து தான் பேசினேன் சக்தி குறித்த உரைக்கும் ராகுல் காந்தி விளக்கம் உள்ள நான் செய்தி உள்ளார போல பட் ராகுல் காந்தி அவர்களே உங்கள் குடும்பம் எனக்கு மிக அற்புதமாகிட்டு படிச்சு தான் கூட வந்தால் படித்து ஆமாம் உங்கள் அப்பா உங்கள் அப்பா ஃபெரோஸ்கான் உங்கள் தாத்தா நேரு உங்கள் அம்மா இந்திரா காந்தி தென் அப்புறம் காந்தி சஞ்சய் காந்தி சாரி ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி உங்கள் குடும்பம் அருமையான ஒரு குடும்பம் என்பதில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு நேர்ந்த அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் தயவு செஞ்சு மனதில் கருத்தில் கொள்ள வேண்டாம் அதிமுக கொடி சின்னத்தையோ பன்னீர்செல்வம் பயன்படுத்தக்கூடாது ஐகோர்ட் தீர்ப்பு ஒன்று முதல் ஒம்போதாம் வகுப்பு வரையிலான பள்ளி இறுதி தேர்வை ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்குள் முடிக்க திட்டம் பள்ளி கல்வித்துறை தீவிர ஆலோசனை முசாபர் நகர் பள்ளி ஆசிரியர் சுட்டுக்கொலை போலீஸ் ஏற்று கைது திமுக போட்டியிடும் இருபத்தி ஒன்று தொகுதிகள் பட்டியல் வேட்பாளர்கள் ஓரிரு நாளில் அறிவிப்பு வெலவங்கோடு தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் போட்டி மூணு தொகுதிகள் மாற்றம் காங்கிரஸ் போட்டியிடும் ஒம்பது தொகுதிகள் அறிவிப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கை அழுத்து தெலுங்கானா புதுச்சேரி மாநில கவர்னர் தமிழிசை தடூர் ராஜினாமா ஜனதா சார்பில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொல்கத்தாவில் கட்டப்பட்டு வந்த ஐந்து மடி கட்டிடம் இடிந்து விழுந்தது பெண்கள் உள்பட ஒம்பது தொழிலாளர்கள் பலி மீட்பு பணிகளை பார்வையிட்டார் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்த விபத்தில் காயமடைந்தவர்களை முதல் மந்திரி மம்தா பானர்ஜி பார்வையிட்டு ஆர்வல் கூறிய காட்சி தான் அவங்களுக்கு அடிப்படைச்சி என்ன வாட் இஸ் திஸ் என்னமோ நடக்குது உலகத்திலே என்னமோ நடக்குது ஊடகத்திலே என்ன நடக்குதுன்னே புரியலை ஆமாம் இப்போ கட்டிடம் கட்டினோம் அந்த பிடிச்சி உள்ள கீழே வச்சு கஞ்சி கிஞ்சி காய்ச்சுவாங்களா செய்வாங்களா தெரியல அந்த ஏதாவது இது குறித்து தானே விட்டுடுவாங்க சென்னை நாடாளுமன்ற தேர்தல் உழைக்கும் படைப்பாளி வாழ் உரிமை காட்சி அதிமுகவுக்கு ஆதரவு புதுச்சேரி வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு விவகாரம் அமைச்சர் ஐ பெரியசாமி மனுவுக்கு நாலு வாரத்தில் பதில் அளிக்க வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு தமிழகத்தில் போதைப் பொருள் பிழக்கம் அதிகரிப்பு திமுக அரசுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கோயம்பேடு தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறியதாக பிரேமலதா மீது போலீசில் புகார் ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி மனு விரைவில் விசாரணை புது ஜல்லி பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதிமுக வழக்கு தொடரும் வக்கீல் பிரிவு செயலாளர் தகவல் சென்னை ஆமாம் ஐடியா ஒரு முன்னால் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஜிபிளேஸ் சொல்ல பாருங்க கூகுள் பிளேஸ் என்னமோ நான் சொல்றது பத்து வருஷத்துக்கு மாதாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலங்க ஏதாவது அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டாக என்ன கருமமாக எலவு சொல்கிறாங்களா போய் தெரியாதவங்க அப்புறம் அவள் பாட்டு ஃபோட்டோ அம்மிச்சு இருப்பார் இது இது இல்லாமல் இது இல்லாமல் இதை காட்டி அதை காட்டி அப்புறம் நல்லா இருக்கிறியா இருந்த ஆப் ஒருத்தர் நீ ஒரு நாற்பதாயிரம் கூடு ஐம்பதாயிரம் கூடு என்னென்ன உள்ள மரமாட்டான் இந்த கண்ட்ரிக்கு வந்து சொல்லுங்கம்மா கருவம் எலவு என்ன எளவுடா மீடியா அவங்க மீடியா தர்திரம் பிடிச்சோம் ஏன்னா ஏதாவது மீடியாக்காரனுலாம் சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டு காலை இது காலம் இது என்ன தொழிலாக பண்ணுகிறீங்க நீங்கள் மீடியாவில் என்ன தொழில் பண்ணி நிற்கிறீங்க அசிங்கமாக இல்லை அந்த தொழில் பண்ணுறதுக்கு கருமம் பிடிச்சி வருங்கள் சீனாவை பார் நாலே நாலு நெட்டு தான் நாலே நாலு நெட் சர்வீஸ் தாங்க பார் இவ்வளோ நெட்டுங்க கருமம் நாடாடாயுது வரிசை எண்கள் உள்பட தேர்தல் பத்திர முழு விவரங்களையும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் பாரத ஸ்டேட் வங்குக்கு சுப்ரீம் கோர்ட் ஊற்றுற ஒவ்வொரு ரைட் ஓகே தம்பி தம்பி நான் என்ன நான் என்ன சொல்கிறேன் தம்பி இந்த எலக்ட்ரோக்கல் பாண்ட்ருக்குல அதுதான் அந்த தேர்தல் பத்திரம் தம்பி இந்த பாருங்கள் இந்த லீகல் சில சொல்கிறாங்க நோ இட் இஸ் நாட் லீகல் ஆமாம் தம்பி நன்கூட அன்பளிப்பு தானம் தர்மம் எல்லாத்துக்கும் அழகாக தமிழில் ஒரு பேர் ரொம்ப பிச்சை நீ கேட்டு வாங்கினாலும் சரி கேட்காம அவனே கொடுத்தாலும் சரி அது பிச்சை தான் புரியுதா புரியுதா தம்பி தம்பி நான் என்ன சொல்கிறேன் லோ பழம் தம்பி நான் பார்த்தா லட்சம் லட்சம் கோடி போல இருக்குது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா அது நேரடியாக அந்த பாவம் ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம்ல அவனுங்களுக்கு கொடுத்துட்டு டேய் பசங்களா நாளைக்கு நான் ஒரு பயங்கரமான மருந்து தயார் பண்ணி வெளிய கூட போகிறேன் தயவு செஞ்சு அது பேர் இது தான் நீங்கள் யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க திருட்டு பசங்க வேறு யாராவது வாங்கி தின்ட்டும் அரசியல்வாதிகள் வாங்கி சாப்பிட்டுன்னு கூட வேண்டித்தானோ தம்பி அப்படி விட்டுருக்கலாம்ல அசிங்கமாக இருக்கு தம்பிக்கலாம் சென்னை சமூக வலைத்தளங்களில் பரவும் வேட்பாளர் பட்டியல் போலியானது தமிழக பாஜனதா அறிவிப்பு புதுடெல்லி நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் மூலம் வேலையின்மை பிரச்சினை தீர்க்கப்படும் காங்கிரஸ் உறுதி புதுடெல்லி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட சந்திரசேகர ராவ் மகள் சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் மனு திருவனந்தபுரம் கல்லூரி படிப்புக்கு கணவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதல் திருமணம் செய்த கர்ப்பிணி தூக்கு போட்டு தற்கொலை புதுடி அமைச்சராக பதவி ஏற்பதில் சிக்கல் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னருக்கு உத்தரவிட வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு வழக்கு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதாக கவர்னருக்கு திமுக கண்டனம் சென்னை ரூபாய் இரண்டு ஆயிரம் கோடி போதை பொருள் கடத்தல் வழக்கு டெல்லியிலிருந்து சென்னை அழைத்து வந்து ஜாபர் சாதுகடோ விசாரணை திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கீடு துரை வாய்க்கோ வேட்பாளராக அறிவிப்பு பிரதமர் மோடியை வரவேற்ற பழங்கோடியினர் பிரதமர் மோடி கோவைக்கு வந்ததை ஒட்டி அவரை வரவேற்க நிலகரியைச் சேர்ந்த தோடர் கோத்தர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் குவிந்தனர் அப்போது பழங்குடி இளப்பெண்கள் தங்களது பாரம்பரிய நடனம் ஆடி வரவேற்ற காட்சி வாகனங்களிலும் சூரிய சக்தி கேமராக்கள் வாவ் சூப்பர் சமம் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிரடி சோதனை நடத்தி வரும் பறக்கும் படையினரின் வாகனங்களில் சூரிய சக்தியால் இயங்கும் கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன மதுரையில் அந்த கேமராக்கள் தயாராகி வருவதை படத்தில் காணலாம் சம வெறும் சும்மா இந்த தேர்தல் டைமோட நிட்டுடக்கூடாது போட்டுங்களா வருஷத்தில் நாள் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் பேட்ரோல்ன்ற நிறைய போலீஸ்காரங்க பேட்ரோல் பிரிட்ஜ் அடியிலே தான் நிற்கும் அதை விட்டுங்கவே போவாது அட்லீஸ்ட் அதுமேலே அது வைங்குங்க சூரிய சக்திங்கிறது தானங்க கரண்டாக செலவாகுது கேமரா வையுங்கள் பதிவுகள் போலீஸ்காரே ரூபாய் புது பயந்து பயந்து நன்றி ப்ளீஸுங்க உலகம் சுற்றி கொண்டே இருக்கணும் கேமரா கண்களில் சுற்றி கொண்டே இருக்கணும் வேட்பாளர் தேர்வு செலவு தொகை ரூபாய் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஒரே சிறு பகுதி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளோ நாற்பது லட்சம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் எழுபது லட்சம் அதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தாக்க அந்த காலகட்டத்தில் நம்ம அது பதினாறு லட்சம் இருபத்தி எட்டு லட்சம் நாற்பது லட்சம் இப்போ தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ஐயோ கடவுளே கடவுளே ஏங்க பேசலாம் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கேன் நான் எப்படிரா ஒரு ரத்தத்தை உரியாமல் ஆட்டையை போடாமல் நான் செலவு பண்ண பணத்தை எடுக்காமல் விடுவேன்னு கட்டினுக்கிறேன் என்னான்னு நடக்குது எங்க டே அப்பா டேய் அப்பா இந்த கவுர்மெண்ட் ஒரு பட்டில் சொல்லுவார அந்த மாதிரி டேய் அப்பா ஏன்டா என்ன கருமம் இந்த நாட்டில் விட்டு போயிட்டேன் என்னை கூட்டின்னு போடுறா டே ஐயோ ஐயோ இந்த நாட்டில் என்னால் வாழ முடியாத சம அண்ணா நம்ம வேட்பாளருக்கு போகிற இடத்துலலாம் மாலை மரியாதை அதை ஆரத்தி வரவேற்பு தடபட்டெல்லாம் இருக்குமா பொண்ணு போன தேர்தலுக்கு அப்புறம் பத்தான போகிறாரு செமையா இருக்கும் டோய் நம்ம கட்சி பேச்சாளர் எதிரி இன்னைக்கு போயிட்டார பிரச்சாரத்தில் அங்கே போய் என்ன பேசுவார் நம்ம கிட்டே இருக்கும்போது அவங்கள திட்டினார் இனிமே நம்ம கட்சிக்காரங்களை வெளுத்து வாங்குவார் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு திருப்பூர் சுப்பராயன் நாகப்பட்டினம் வாய் செல்வராஜ் போட்டி கமல்நாத்துக்கு நெருக்கமான காங்கிரஸ் பிரமுகர் ப ஜனதாவில் சேர்ந்தார் பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளரும் கட்சி தாவல் பெங்களூர் மண்டியாவில் சுயேட்சையாக போட்டியிட மாட்டேன் சுமலதா உறுதி நெல்லை நெல்லை பகுதியில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு களமிறங்கும் காங்கிரஸ் தொண்டர் தொண்டர்கள் கொண்டாட்டம் அதிமுக கூட்டணியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் தொடங்குகிறது பா ஜனதா கூட்டணி இரண்டு நாளில் விடும் அண்ணாமலை பேட்டி கூட்டணி இலையில் வெற்றி இல்லை திருமாவளவன் கருத்து பணம் பரிசு பொருட்கள் பட்டுவாடாவை தடுக்க கூடுதல் கவனம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் பிரச்சாரம் நாகர்கோவில் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டால் தமிழிசை டதா சிட்டி எழுப்ப ஜெயலலிதா ராதாகிருஷ்ணன் கணிப்பு பேஜலதாவுக்கு பிராமணர் சங்கம் ஆதரவு பீகாரில் பேஜலதா ஐக்கிய ஜனதா தளம் தொகுதி பங்கீடு அறிவிப்பு பாட்னா தேர்தல் பறக்கும் படை சோதனையில் தமிழகத்தில் இதுவரை ரூபாய் மூணுரை கோடி பறிமோதல் உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் பெண் எம்பி பதாவில் இணைந்தார் திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதி கோமேத்தேகே வேட்பாளர் அறிவிப்பு இந்து தர்மத்தை கொச்சைப்படுத்தி பெண்களை அநாகரிகமாக பேசும் காங்கிரஸுக்கு தகுந்தப்பா பாடம் புகட்ட வேண்டும் பிரதமர் மோடி ஆவே வாக்காளர் அடையாள அட்டை வந்த வரலாறு ஆமாம் நமக்கு அது தேவையில்லை பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க பூர்த்தி ஆனவங்க போய் ஒரு ஃபார்ம் வாங்கணும் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் தம்பி யோசிச்சு பாரு இந்த பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்கள் அடைந்தவர்கள் இருக்காங்கள்ல அவங்க இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவன் பா கிழப்ப வரைக்கும் அவனுக்கும் சரி அவங்க ஓட்டு உரிமையும் இல்லை வாக்குரிமையும் இல்லை என்று நினைத்துக்கொள் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை வாக்குரிமை என்று ஒரு சட்டம் இருந்ததுதான் இந்த உலகத்தில் ஒரே ஒரு கட்ட உடத்தருக்க மாட்டான் ஒரு குட்டி பாப்பா கிட்ட ரஜினிகாந்த் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காட்டினா பாப்பா இது யாருன்னா ரஜினிகாந்த் சொல்து கட்சிக்காரன் மூஞ்சி அவன் மூஞ்சியாக அவள் எடுத்துகிட்டு போய் காட்டினா பாப்பா இது யாருன்னா பூச்சாண்டின்னு அந்த மாதிரி ஃபோட்டோவை காட்டி யார் நல்லவங்கன்னு பாப்பா சொல்லுதோ அவங்களையே ஓட்டு போட வச்சிடலாமே என்ன கரெக்டா மாற்றி யோசி தாம்பரம் ரூபாய் நாலு லட்சம் கடன் தருவதாக பெண்ணிடம் கூகுள் பே மூலம் பணம் மோசடி ஸ்ரீபெரும்புதூர் குட்கா விற்ற வாலிபர் கைது ஒரு கடம் ஒரக்கடம் அருகே கத்திமுனையில் முனையில் தொழிலாளர்களிடம் செல்போன் பணம் பறிப்பு வீடு புகுந்து ஐந்து பேர் கும்பல் துணிகரம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி மீண்டும் கிராம மக்கள் போராட்டம் சாலையிலாராக ஓடும் பாதாள சாக்கடை கழிவுநீர் காஞ்சிபுரம் மணிமங்கலம் குடும்ப தகராறில் டிரைவர் தூக்கு போட்டு தார்கோல்லை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் கலெக்டர் தலைமையில் நடைபெற்றது ஆலந்தூர் மார்ச் பத்தொம்போது பெண் தவறவிட்ட நாற்பது பவுன் நகையை போலீஸில் ஒப்படைத்த முதியவர் போலீஸ் கமிஷனர் பாராட்டு வாலாஜாபாத் வேன்களில் எடுத்து சென்ற பதினெட்டு கிலோ தங்க நகைகள் பறிமுதல் பறக்கும் படையினர் நடவடிக்கை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் கலெக்டர் தகவல் கலைச்செல்வி மோகன் சென்னை ஜெயேந்திரருடன் தொலைபேசி உரையாடல் விவகாரம் நீதிபதியை பணி நீக்கம் செய்ததை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி ஐகோர்ட் உத்தரவு கொச்சி கடற்படை தளத்தில் ஆளில்லா விமானம் விழுந்து நொறுங்கியது புது ஜாலி அம்பானி இல்ல திருமண விழாவில் கொள்ளை முயற்சி திருச்சியைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது திருச்சி சென்னை கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த தபால் துறை அதிகாரிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் அவதாரம் ஐகோர்ட் அதிரடி உத்தரவு வழிபாடு தளங்களை தேர்தல் பிரச்சார களமாக மாற்றக்கூடாது அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தல் திமுக ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கில் திருப்ப வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கைது ரூபாய் ரூபாய் பேசி குளிப்படை ஏவியது அம்பலம் வண்டலூர் திமுக ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவி கைது ரூபாய் இருபது லட்சம் பேரை பேசி கூலிப்படையை ஏவியது அம்பலம் வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சார களமாக மாற்றக்கூடாது அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தல் சென்னை கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த தபால் துறை அதிகாரிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் ஐகோர்ட் அதிரடி உத்தரவு அம்பானி இல்ல திருமண விழாவில் கொள்ளை முயற்சி திருச்சியை சேர்ந்த ஐந்து பேர் கைது ஜெயேந்திரருடன் தொலைபேசி உரையாடல் விவகாரம் நீதிபதியை பணி நீக்கம் செய்ததை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி ஐகோர்ட் உத்தரவு கொச்சி கடற்படை தளத்தில் ஆலீலா விமானம் விழுந்து நோரிங்கது புது ஜாலி கோவை பொன்முடி விவகாரம் கவர்னர் சட்டப்படி செயல்பட்டு உள்ளார் மத்திய மந்திரி எல் முருகன் பேட்டி திருச்சி லஞ்சம் வாங்கியதாக வீடியோ சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்பட ஆறு போலீசார் படைக்கு மாற்றம் திருப்பூர் திருட வந்த வீட்டின் மேற்கூரையில் தூங்கிய வாலிபர் பெண் கூச்சல் போட்டதால் தள்ளிவிட்டு ஓட்டம் கடலூர் சிறையில் கண்காணிப்பு கேமராவை உடைத்த பிரபல ரவுடி ஈரோடு தலைமை ஆசிரியை பணியிட மாற்றத்திற்கு எதிர்ப்பு பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் வாக்காளர் அட்டைகளை ஒப்படைக்க முயன்ற ஓய்வு ஊதியர்கள் ஈரோடு விழுப்புரம் மேம்பாலத்தில் மோதி அந்தரத்தில் தொங்கிய கண்டெய்னர் லாரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு கடலூர் குடிர்சாதன சபப்பட்டியில் மின் கசிவு ஆறு பெண்கள் காயம் துக்கம் விசாரிக்க வந்தவர்களுக்கு நிகழ்ந்த பருதாபம் மதுரை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி மூப்பு பட்டியலுக்கு தடை மதுரை ஐகோர்ட் உத்தரவு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த ரூபாய் பதினெட்டு கோடி தங்க வைர நகைகள் சிக்கின பழனி பழனி கோவிலில் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் மோடி பயிரில் தங்க ரதம் எழுது வழிபாடு திருவண்ணாமலை ஜெயலலிதா கட்டிக்காத்தை இயக்கம் வீச்சை நோக்கி செல்கிறது எடப்பாடி சாமி மீது டிடிவி தினகரன் கடும் தாக்கு மேனம்பாக்கம் இந்தியாவிலேயே தேர்தல் நன்கொடை பத்திர ஊழல்தான் பெரியது செல்வ பெருந்தகை பேட்டி அஜ்மீர் ராஜஸ்தானில் எக்ஸ்பிரஸ் ரெயிலின் நாலு பெட்டிகள் தடம் புரண்டன பயணிகள் காயமின்றி தப்பினர் மாஸ்கோ ரஷ்யாவில் ஐந்தாவது முறையாக புத்தின் அதிபர் ஆனார் தேர்தல் பத்திரங்கள் தபாலில் வந்ததாக அரசியல் கட்சிகள் வழக்கம் அலுவலக பெட்டியில் கிடந்ததாகவும் சொல்கின்றன திருநாய்கள் கடித்து குதிரையில் ஆறு வயது சிறுவன் சாவு சென்னை தமிழ்நாடு அரசு பதில் அளிக்க ஐகோர்ட் உத்தரவு இஎஸ்ஐ பணமுறைகேடு வழக்கு நடிகை ஜெயபிரதா சிறைதண்டனை நிறுத்தி வைப்பு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பெங்களூர் பணம் மாயமானதால் ஆடைகளை அவிழ்த்து சோதனை எட்டாம் வகுப்பு மாணவி தூக்கு போட்டு தற்கொலை ஆசிரியை மீது போலீஸில் புகார் சென்னை சென்னை எழும்பூர் கொல்லம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம் மதுரா உத்தரப்பிரதேசத்தில் கோவில் தடுப்பு கம்பி உடைந்து இருபத்தி ரெண்டு பக்தர்கள் காயம் பாட்னா பீகாரில் ஜீப் மீது டிராக்டர் மோதல் திருமண கோஷியைச் சேர்ந்த எட்டு பேர் பலி வெளிநாட்டுச் செய்திகள் தாய்லாந்தில் போலீஸ்காரரை தாக்கிய நியூசிலாந்து சுற்றுலா பயணிகள் கைது ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானங்கள் குண்டு வீச்சி குழந்தைகள் உள்பட எட்டு பேர் பலி பெய் ரூட் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ரூபாய் கோடி சேதம்யாங் குட்டு போர் பயிற்சிக்கு எதிர்ப்பு கடலில் தொடர் ஏவுகணை சோதனை நடத்திய வட கொரியா பக்கிஸ்தானில் வீட்டின் மேற்கூரை விழுந்து ஆறு பேர் சாவு உலகை சுற்றி பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸின் மாகாண நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று சாலையோர வளைவில் திரும்ப முயன்ற பேஸ் மீது கட்டுப்பாட்டை எழுந்து மோதியது இந்த விபத்தில் இளம் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஒருவர் படுகாயம் அடைந்தார் நியூசிலாந்து சீனாவின் வெளியுறவுத்துறை மந்திரி வாங் ஈ அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றார் அங்கு துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை மந்திரியுமான வின்ஸ்டன் பீட்டர்ஸை சந்தித்து அவர் பேசினார் அப்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் எகிப்து ஆப்பிரிக்க நாடான எகிப்தில் கடும் பொருளாதார நெடுக்கடி நிலவு வருகிறது இதனை சமாளிக்கும் வகையில் எகிப்து நாட்டிற்கு ஐரோப்பிய ஒன்றியம் சார்பில் கடனாகவும் மானியமாகவும் சுமார் ரூபாய் ஆயிரம் கோடி வழங்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் உருசலா வாண்டர் லியன் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண முதல் மந்திரி மரியம் நவாஸ் கோட் லக்பத் சிறையில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தானும் தனது தந்தை நவாஸ் ஷெரீபும் அங்கு சிறை தண்டனையை அனுபவித்தது குறித்து அவர் நினைவு கூர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பனாமா ஊழல் வழக்கில் மரியன் நவாஸ் அங்கு சிறை தண்டனை அனுபவித்தது குறிப்பிடத்தக்கது மும்பை மும்பை மாநகராட்சி பூங்காவில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து அண்ணன் தம்பி பலி சிறுவர்கள் தவறி விழுந்து உயிரிழந்த தண்ணீர் தொட்டி அங்குஷ் புது டெல்லி ஆறு மாநிலங்களில் உள்துறை அதிகாரிகள் மாற்றம் மேற்கு வங்காள போலீஸ் டிஜிபி அதிரடி மாற்றம் பாஜனதா மீது திரிணாமுல் காங்கிரஸ் தாக்கு புது ஜாலி டெல்லி குடிநீர் வாரிய ஊழல் வழக்கு சம்மன் அமலாக்கத்துறை முன்பு கெஜ்ரிவால் ஆஜராக உலை